பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா நின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே, விஷ்ணு புராணம் அதில் நான்காம் பாகம் பார்க்க போகிறோம். மைத்ரேயர் கூறுகிறார், மனுவந்தாரங்கள் வர்ணங்கள் ஆசிரமங்கள் எல்லாத்தையும் விளக்கினீர்கள். இனிமேல் அரச வம்சிச வரலாறு பற்றி சொல்லுங்கள் என்றார். உடனே பராசரரும் கூறுகிறார், வைவஸ்த வம்சம் கீர்த்தி வாய்ந்த பெரிய வம்சம் ஆகும். அதை பற்றி பேசினாலும் கேட்டாலும் படித்தாலும் அவர்களுக்கு சகல பாவங்களும் தீரும். எனவே உங்களுக்கு அதை கூறுகிறேன் என்று சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார். பிருகு சக்கரவர்த்தி பிராசீன பருகி அப்படின்னு ஒரு குழந்தைய பெற்றார். நம்ம இந்த கதை முந்தைய பார்த்துருக்கோம். பிராசீன பருகி அப்படிங்கிற பிள்ளைய பெற்றார். அவன் வந்து கடலரசன் மகள் சுவர்ணை அப்படிங்கிறவளை திருமணம் பண்ணி பிரேச தசர்கள் அப்படின்னு பத்து பிள்ளைகளை பெற்றார். அந்த பத்து பிள்ளைகளும் நாராயணனின் கிருபையினால் சந்திரனால் வளர்க்கப்பட்ட மாரிசி என்ற பெண்ணை மணந்து தஷன் என்பவனை மகானுபாவமான பெரிய கெட்டிக்காரன் தஷனை பெற்றாங்க. இந்த தஷனுங்கிறவன் பூர்வத்திலேயே பிரம்மாவின் வலது கட்டைவரலிருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மனுவந்தாரத்தில் இவங்களுக்கு பிறக்கிறான். யாருக்கு? பிரேச தசர்களுக்கும் மாரிசி அப்படிங்கிறவளுக்கும் பிறந்தான். இந்த தசன் வந்து 50 பெண் பிள்ளைகளை பெற்றான். 50 தர்மன் அப்படிங்கிறவனுக்கு 10 காசிபர் அப்படிங்கிறவருக்கு 13 திருமணம் செய்து வச்சான். அந்த காசிபருக்கு 13 திருமணம் பண்ணதில் அது முதல்ல வந்து அதிதி அவளுக்கு பூர்வத்தில் 12 துஷிகர் அப்படிங்கிற 12 தேவதைகள் பிறந்தாங்க பூர்வத்தில். இப்போ மனுவந்தாரத்தில் அதே அதிதிக்கு பிள்ளைகளாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டதுனால இப்போ காசிபரோட அதிதிக்கு துவாச ருத்ரர்கள் என்று 12 பிள்ளைக பிறந்தது. அந்த 12 ஒன்று வவஸ்வான் என்ற சூரியன். அந்த சூரியன் வவஸ்வான் என்ற சூரியன் மனு என்ற பிள்ளைய பெற்றது. அந்த மனு இஸ்வாகு உட்பட 9 பிள்ளைகளை பெற்றார். இந்த இஸ்வாகு 100 பிள்ளைகளை பெற்றார். அந்த 100 விருஷிக் 1 நிமி 1. இந்த விருஷிக் அப்படிங்கிறவன் சசாதன் என்று இன்னொரு பேரால் சொல்லப்படும். இந்த சசாதன் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி நேயர்களே.